ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பஃப். என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். என்னோட ட்ரைனிங்கில் நான் எப்படி வந்து ட்ரெயின் பண்ணுறேன் அண்ட் நான் எப்படி டிசைனிங் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எனக்கு வந்து சாஃப்ட்வேர்க்குள்ளே உட்காந்து இந்த மானிட்டர்ஸில் பார்த்து டிசைன் பண்ணுற ஹேபிட் எனக்கு பிடிக்காது. நான் வந்து இதுவரைக்கும் கற்றுக்கிட்ட கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சரில் இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு பிராண்டுக்கு கலர் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கண்ணுக்கு முதல்ல தெரியறது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். ஸோ அதில் இருக்கிற அந்த காம்பினேஷன் தான் எனக்கு முதல்ல பிடிக்கும். இன்ஃபேக்ட் என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது என்கிட்ட பர்சனல் ட்ரைனிங் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் நிறைய நேச்சர்ஸ் அண்ட் அதில் இருக்க கலர் காம்பினேஷன்ஸ் பற்றி பேசுவேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கைண்ட் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸில் இருக்கும்போது ஒரு 2 weeks முன்னாடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டை நான் படித்தேன். ஸோ அதுதான் எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்ரேஷன் கிடைச்சிது. ஸோ நம்ம ஒரு விஷயம் திங்க் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஆஸ்பெக்டுக்கு கரெக்டான பேர் என்ன அப்படின்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. அண்ட் ப்ராப்பரான டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லாஸ்ட் 2 weeks முன்னாடி தான் கிடச்சிது. ஸோ இது என்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமெமிக்ரி அப்படின்ற ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் பயோமெமிக்ரி அப்படின்னு வரும்போது எனக்கு வந்து ரொம்ப நியூவாக இருந்தது அதோட டேர்ம். அப்புறம் நான் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணி படிக்கும்போது பயோமெமிக்ரியை பற்றி ஒரு வெப்சைட் இருக்குது அண்ட் அவங்க வந்து செப்பரேட்டான ஒரு ஆர்கனைசேஷன் அண்ட் பயோமெமிக்ரிக்காக ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பயோமெமிக்ரினா என்ன? ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து மெமிக்ரி அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒருத்தங்க மாதிரியே இன்னொருத்தங்க பேசுறது, அதாவது ஒரு பாப்புலர் செலிப்ரிட்டி மாதிரி ஒரு நார்மலான பர்சன் பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம மெமிக்ரின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஆக்சுவலாக வாய்ஸ் மெமிக்ரி, அவங்கள மாதிரியே நீங்கள் வந்து பேசுறது. ஸோ இந்த பயோமெமிக்ரி அப்படின்றது ஒரு அனிமல்ஸ் மாதிரி கத்துறதா இல்லை பேர்ட்ஸ் மாதிரி கத்துறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இல்லை. நம்மளுக்கு இருக்க எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கும் நேச்சர்கிட்ட ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுற நீட்ஸுக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷனும் இந்த நேச்சரில் நம்மளுக்கு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த பயோமெமிக்ரி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த பயோமெமிக்ரியில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்த பயோமெமிக்ரியை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரி, ஒரு ஆர்கிடெக்சரல் இண்டஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோமெமிக்ரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த பயோமெமிக்ரிக்கு ப்ராப்பரான சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். அதாவது ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த புல்லட் ட்ரெயினோட ஸ்பீடு இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அதோட ஹெட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்டைலில் இருந்தது. ஸோ லேட்டர் வந்து அதோட ஸ்பீடு அந்த விண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஸ்பீடெலாம் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து இவங்க ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டது. ஸோ கிங்ஃபிஷர் பேர்டோட அந்த பீக் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த பீக்கை வந்து இவங்க மாடலாக எடுத்து அதோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணி அதோட டைமிங் ஆஃப் கேப்சரிங் அ ஃபிஷ் ஸோ இதை கால்குலேட் பண்ணி இவங்க வந்து இந்த புல்லட் ட்ரெயினை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலிமா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. அண்ட் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த கரையான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ மண்ணில் வீடு கட்டும், அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஆர்கிடெக்சர் இன்றைக்கி நம்ம வந்து டவர் பில்டிங்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா. இந்த டவர் பில்டிங்ஸ் எல்லாமே ஸோ அந்த கரையான் சொல்கிற அந்த சின்ன இன்செக்ட் கட்டுற அந்த ஒரு மண்ணில் கட்டுற அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இந்த டவர் பில்டிங்ஸ் எல்லாமே இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏரோப்ளேன் இருக்குது. ஸோ ஏரோப்ளேன் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டோமொபைல் ஒரு மெக்கானிசம் தான். பட் ஏரோப்ளேனோட மெமிக்ரி பயோமெமிக்ரி டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட்லேருந்து ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் பயோமெமிக்ரினா என்ன. ஒரு பேர்ட் ஆக்சுவலாக அது நேச்சர், அந்த பேர்டோட ஃப்ளை அந்த அதோட விங்ஸோட ஸ்ட்ரக்சர் அது எவ்வளோ ஃப்ளூட்டாக இருக்குது அதை சாம்பிளாக எடுத்து தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து ஒரு ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் பயோமெமிக்ரி அப்படின்ற ப்ராசஸ். நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணுற அந்த இன்ஜெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதோட நீடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்கிட்டோ தான் அதோட ஆக்சுவலாக அதோட மெமிக்ரி கான்செப்ட். ஸோ நீங்கள் மஸ்கிட்டோ பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு கொசு கடிக்கும் போது அந்த இன்ஜெக்ஷன் போகிறதே உங்களுக்கு தெரியாது, ஒரு மைன்யூட்டான இன்ஜெக்ஷன் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து இன்செர்ட் ஆகும். பயோமெமிக்ரி கான்செப்ட் மூலமா தான் ஸோ நம்ம ஸ்கின்ல இன்ஜெக்ட் பண்ணுற ஸோ அந்த மஸ்கிட்டோவை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் நீடில் அப்படின்றதே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதுதான் பயோமெமிக்ரியோட ஒரு கான்செப்ட்.
இதே மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து இந்த பயோமிமிக்ரியை காப்பி பண்ணி பார்க்க முடியும். நம்மளுக்கு நீட் இருக்கும்போது இருட்டில் இருந்தோம் வெளிச்சம் வரணும், அண்ட் அதுக்கு வந்து ஃபயர் இருந்தது. ஸோ அந்த ஃபயர் மாதிரியே நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் இந்த லைட் பல்ப் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து பயோமிமிக்ரியோட பேசிக்கான கான்செப்ட். ஸோ இந்த பயோமிமிக்ரி நம்மளோட டிசைனிங் இண்டஸ்ட்ரிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நிறைய இடத்துல இந்த பயோமிமிக்ரி நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஆஸ் அ ஹியூமனாக வந்து நம்ம வந்து நேச்சரோட மிங்கிளாகி தான் இருக்கும். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஒரு பிளானட்டில் கிடையாது. ஸோ நம்ம நேச்சர் கூட கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ அந்த ரீசன்னால நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆர் ஒரு நீடு இருந்ததுன்னா அதோட சொல்யூஷன் வந்து டெஃபினட்டாக இந்த நேச்சரில் இருக்கும் அப்படின்றது தான் இந்த பயோமிமிக்ரி அப்படின்ற ஒரு கான்செப்ட். அந்த அதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்மளோட நீடை அது வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்றது தான் இந்த பயோமிமிக்ரியோட கான்செப்ட். ஸோ இந்த பயோமிமிக்ரி நம்மளோட டிசைனிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி நான் இன்னொரு வீடியோ ஒன்று பண்ணுறேன். அண்ட் அந்த வீடியோவில் நான் வந்து டிசைனிங்காக இந்த பயோமிமிக்ரியை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அண்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ இதே மாதிரி ரெகுலர் வீடியோ அப்டேட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பஃப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பஃப்.